பண்ணுறதும் அப்போ ஒரு பையன் வந்துட்டு திடீர்னு நான் பாடுறேனா என்னை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆசையாக வந்து கேட்டான். ஸோ அதனால் பாட போகிறாரு. உங்கள் பேர் என்ன? என் பேர் தரணீஸ்வரன். தரணீஸ்வரன், எதை பாட்டு போடுறீங்க? நான் முகேந்திராவ பாட்டு போடுறேன், சத்தியமா. சரி பாடுங்க, கேட்போம். Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். ஒன் வீக்காக வீடியோ போடாமல் ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ என்ன வீடியோனா ஸ்கூட்டர் பார்பிக்யூ. நான் ரொம்ப நாள் முன்னாடி வந்துட்டு மேட்டுப்பாளையத்தில் ஸ்கூட்டர் பார்பிக்யூ பண்ணது, அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கேன். ஸோ ரஹீப் ப்ரோ தான் வந்துட்டு என்னை இன்வைட் பண்ணார். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே, கடை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் இருக்கும்? கடை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 1 month தான் இங்கே பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி 90 ரூட்டியில் பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. பண்ணிட்டுருக்கோம். ஓகே, நான் ஆல்ரெடி பார்பிக்யூ சாப்பிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு எனக்கு எஃபியில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, வந்து விசிட் பண்ணுங்கள் எங்கள் பார்பிக்யூ. அந்த அளவுக்கு உங்கள் பார்பிக்யூல என்ன ஸ்பெஷல் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இல்லை, யூனிக்னஸ் எங்கிட்ட இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஏன்னா ஹோம்மேட் மசாலா எல்லாமே. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது இந்த ஃப்ரான்ச்சைஸ் மசாலா எல்லாமே இருக்குது நிறையா புல்ல பார்பிக்யூஸ்லாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்களே ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓனா ஓனா எல்லாமே எங்களோட ஓன். இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு 30-40 இயர்ஸாக குக்கிங்கில் இருக்கார். ஸோ எங்கள் அப்பாட்டை வந்து கற்றுக்கிட்ட விஷயம் தான். ஓகே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி சின்ன ஒரு இதில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே வச்சு புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இறங்கியிருக்கோம். ஓகே, இந்த பைனாப்பிள் பார்பிக்யூ அண்ட் ஃபிஷ் பார்பிக்யூ வந்து ரொம்ப ரேர். எல்லாமே சிக்கனில் தான், சிக்கன் மட்டன் ரெண்டில் தான் பண்ணுவாங்க. சிக்கன் வந்து ரொம்ப காமனு காமனு. ஸோ இந்த பைனாப்பிள் அண்ட் ஃபிஷ் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ரேராக தான் கிடைக்குது. ரேராக இல்லை, இங்கே நார்த் சைட்லலாம் இது ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து அதிகமாக சிக்கன் தான் விரும்புகிறாங்க. ஸோ சிக்கனை காட்டிலும் ஃபிஷ் வந்து ப்ரோட்டீன் வைஸ்லையும் சரி, அதில் நிறைய இது இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் மோர்ஓவர் இட்ஸ் மோர் ஹெல்த்தி ஆல்சோ. அதுக்கப்புறம் பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான்வெஜ் லவர்ஸ்க்காக. ஓ, வெஜிடேரியன் லவர்ஸ்க்காக பைனாப்பிள். ஆமாம், இந்த ரெண்டு விஷயமே நான் வந்து ரொம்ப ரேர் தான். ஃபிஷ் பார்பிக்யூ அண்ட் ஃபிஷ் பார்பிக்யூ கூட பார்த்துருக்கேன், பட் பைனாப்பிள் பார்பிக்யூ இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸ்க்காக பைனாப்பிள் ப்ளஸ் பன்னீர் பண்ணுறோம். பன்னீரும் பண்ணுறோம். பன்னீரும் பண்ணுறோம். ப்ளஸ் நான்வெஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ், ப்ரான்ஸு, சிக்கன், சிக்கன் மட்டன், சிக்கன் பீஃப் பண்ணிட்டு இருக்கோம். மட்டன் இங்கே பார்பிக்யூஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ எப்போ சொல்லுவேன், ஸ்டேடியோ. ஸோ ஆக்சுவலாக இங்கே சின்ன சின்ன சேர்ஸ் போட்டிருக்காங்க, பட் நான் அந்த சேரில் உட்காந்து அந்த சேர் வந்துட்டு உடஞ்சிருன்னு சொல்லிட்டு பைக்கில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சேரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ குட்டி திஸ் ஒன். ஸோ நம்ம வீட்டுக்கு தாங்க அது. அண்ட் ஆல்சோ இன்னொரு பர்சனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், என்னோடய தம்பி மாதிரி, மிஸ்டர் மாஹீ. ஹாய். ஸோ இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. யூடியூப் சேனல் பேர் வந்துட்டு மிஸ்டர் மாஹீ. குக்கிங் வீடியோஸ்லாம் அவருக்கு நிறைய வரும், நிறையா நியூ டிஷஸ்லாம் வந்துட்டு வெயிட்டிங். ஒரு பேச்சுலராக இருந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு நியூவாக ட்ரை பண்ண ரொம்ப சூப்பர், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காப்ல. ஸோ அவர் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க நம்ம யூவர்ஸ்லாம். என்னடா, ஓகே தானே? ஆக்சுவலாக அந்த கண்ணாடி அவனு தான், கண்ணாடி போட்டுக்கிட்டு செம ஸ்மார்ட் ஆகிட்டுடா. மாசு நம்மெல்லாம் மாசு, நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்காங்க. சிக்கன் ஜூஸி ட்ரம் ஸ்டிக்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காரு லெக் பீஸில் பண்ணி. ஸோ இவங்க பார்க்க மட்டும் இல்லை கொடுக்குறாங்க,
மேக்ஸிமம் பார்பிக்யூல வந்துட்டு பிளாஸ்டிக் பிளேட்ஸ் தான் கொடுப்பாங்க. இவங்க பாக்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு மைனஸ் அண்டு புதினா லெமன் ப்ளஸ் ஆனியன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த பீஸ் எடுத்துக்கலாம், சூடாக இருக்கு. இந்த ஹிந்திக்கார டிக்டாக்ல லைக் சிக்கன் லைக் பீஸ் அப்படின்னு பண்ணலாம். நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவராக இருக்குது. ஸ்பைஸும் வந்துட்டு நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. பார்பிக்யூஸ் எப்பவுமே ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். இப்படி இங்கே கொஞ்சம் காரமாக இருக்குது. ஆப்வியஸ்லி குட்டு நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேக மாதிரி ஒரு ஃபீல். இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா குக்காக இருந்துச்சுனா பெட்டராக இருந்திருக்கும். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட், மசாலா சூப்பராக இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான். பார்பிக்யூ மேஜராக சாப்பிட்றவங்களுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ லெக் பீஸ் சாப்பிட்டோம் பார்த்தீங்க. அடுத்து வந்துட்டு ஸ்மோக் சிக்கன் ஸ்டிப்ஸு. இது வந்து சிக்கனோட பிரெஸ்ட். ஆக்சுவலி பிரெஸ்ட்டை வந்துட்டு பார்பிக்யூல மசாலா போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூவியாக இருக்குது, டேஸ்ட்டு வேறு லெவல், தரமாக இருக்குது. எங்கிட்ட இருக்க மசாலா வந்துட்டு ஓவர் ஹை ஸ்பைசி. ஸோ ஸ்பைஸாக சாப்பிடணுன்னு விரும்புகிறவங்க தாராளமாக வந்து இங்கே சாப்பிட்லாம். சிக்கன் பிரெஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. பாயில் ஆகிக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பராக பாயில் ஆகிருக்கு. ஸோ சிக்கன் பிரெஸ்ட்டு இன்னொரு பீஸ் நான் சாப்பிட்றேன். தரமாக இருக்குது. இவங்க கொடுக்குற புதினா சட்னி வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக புதினா சட்னி ஆசம். இந்த மாதிரி ரோட்டுகளில் உட்கார்றதே ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை சாப்பிட்றது, வேறு லெவல். நம்ம வந்தாலே கூட்டமாக தான் இருக்கும். இவங்க பார்பிக்யூ நேம் வந்துட்டு ஸ்டார் பார்பிக்யூ. இவங்க வந்துட்டு ரெண்டு காம்போ கொடுக்குறாங்க. என்னென்ன காம்போனா, நான்வெஜ் காம்போவில் வந்துட்டு சிக்கன் ட்ரம் ஸ்டிக் ஒன்று, சிக்கன் லாலிபாப் ரெண்டு, சிக்கன் விங்ஸ் ரெண்டு. ஸோ இந்த காம்போ வந்துட்டு 150 கொடுக்குறாங்க. வெஜ்ஜில் வந்துட்டு பன்னீர், பைனாப்பிள், பொட்டேட்டோ. ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு 150. ஸோ ரெண்டு காம்போ இங்கே இருக்குது. ஸோ வெஜிடேரியன் லவர்ஸ் ஆல்சோ வரலாம், நான் வெஜிடேரியன்ஸ் வரலாம். ஸோ நைஸ் காம்போ. ஸோ இங்கே வீடியோ பண்ணுறதோ, அப்போ ஒரு பையன் வந்துட்டு திடீர்னு நான் பாடுறேனா என்னை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆசையாக வந்து கேட்டான். ஸோ அதனால் பாட போகிறாரு. உங்கள் பேர் என்ன? என் பேர் தரணீஸ்வரன். தரணீஸ்வரன், என்ன பாட்டு பாடுறீங்க? நான் முகேன் ராவ் பாட்டு பாடுறேன், சத்தியமா. சரி பாடுங்க கேட்போம். குளித்தான் கண்ணத்தில் விழுகுதடி, நீ சிரிக்கையில வலிதான் என் நெஞ்சுக்குள்ள கதறுவடி, நீ அழுகையில அழகே நீ பிறந்தது அதிசயம் தான் உலகம் உன் வாசத்தில் தெரியுதடி நிலவே வாசத்தில் ஒளிமயந்தான் குளிராக வாழ்க்கைய வாழ்கிறண்டி சத்தியமா நான் சொல்லுறண்டி ஓம் பார்வை.
தூக்குதடி சத்தியம்மா நான் பார்த்துக்கிறேன் உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி கிறுக்கி உன் கீரு காலில் எழுத்துல தான் கயிறா உன்னை என்ன மாத்தி வச்ச மனசில் இருக்கிற ஆசையத்தான் மனதா சொல்லிக்க காட்டி வச்ச இரு மீன்கள் ஒரு ஓடையில் கண்ணீரில் கண்ணை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுத்தான் கை சேர்க்க என்ன மறந்த சத்தியமான ஒன்னில் விழுந்த நீந்தா நீந்தா நீந்தாண்டி எனக்குள்ள சூப்பர் சூப்பர் கிளாப் பண்ணிருக்கான். ஸோ நல்லா பாட்டா இல்லை எவ்வளோ ரெக்கார்ட் ஆச்சு என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்போர்ட்டிவாக வந்து பாட்டான் ஆனால் என்னை வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா தம்பி, ஓகேயா, செம்மையாக பாட. எப்படா லிரிக்ஸ்லாம் இந்த லிரிக்ஸ்லாம் எப்படி நீ மனப்பாடம் பண்ணா? நான் முகின் பாட்டு கேட்பேன். லவ் சாங் ஆச்சு. ஆமாம், மனப்பாடம் பண்ணுறியா? இல்லை இல்லை இல்லை, சாங் மட்டும்தான். ஆமாம். அவங்க உங்கள் அம்மாவா? ஸோ அவங்களோட பையன் எவ்வளோ இதுவாக பாடியிருக்கான்? காம்படிஷன்லாம் போயிருக்கா? சூப்பராக பாடின, லிரிக்ஸ்லாம் ஞாபகம் வச்சு பாடினது சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாய் சொல்லிடலாமா? பாய் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே வந்துட்டு பைனாப்பிள் அண்டு ஃபிஷ்ஷு அண்டு வந்துட்டு ப்ரான். ஸோ இந்த பாபிக்குலாம் ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி ஃபிஷ் அண்டு பைனாப்பிள் இருந்துச்சு. நம்ம டைம் ஆனதில் ரொம்ப சீக்கிரமாகவே ஃபிஷ்ஷும் பைனாப்பிளும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்ட வரைக்கும் பிரெட் பீஸ் வந்துட்டு வேறு லெவல் அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. மசாலா வந்துட்டு ரொம்ப ஹைஸியாக ரொம்ப ஸ்பைஸியாக காரமாக இருந்துச்சு. சூப்பர் லெக் பீஸ் ஆல்சோ ஃபைன். ஒரு நல்ல ஒரு பாபிக்கு சாப்பிட்டேன் இன்னைக்கு. அண்டு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ரோ உங்களை தான். ஆ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பெஸ்ட்டு பீஸ் வேறு லெவல். அண்ட் நீங்கள் கொடுக்குற சட்னி வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த எல்லா சட்னி புதிரு புதிரா சட்னி வந்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு கம் ஹியர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன், பாய்.